ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம உப்புக்கண்டமில் கிரேவி எப்படி செயலிருந்தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் உப்புக்கண்டம் வந்து தண்ணி மூழ்குற அளவுக்கு ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பாருங்கள் இந்த கையில் வந்து நார்மலாகவே கொழுப்பு ஜாஸ்தி நல்லா மூணு மணி நேரம் ஊர்னக்கு பாருங்கள் கொழுப்பு மட்டும் மேலே எப்படி மதங்கிட்டு இருக்கேன்னு இப்போ இந்த தண்ணியை வடித்து வச்சுட்டு பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு டைம் அலசி நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு மட்டும் போதும் எதுவும் சேர்த்துக்குவேன் அதுவும் ரெண்டு ரெண்டு சேர்த்தா போதும் சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துக்கிறேன் நான் ப கருகாப்புல கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்து நல்லா வதைக்கொடுங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா கிரேவி வந்து நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பீஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுக்கு தக்காளி வந்து எப்போயுமே வதங்குறக்க நம்ம ஒரு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே உப்பு கொஞ்சம் தூவி விட்டு அப்படியே மூடி வச்சோம்னா நல்லா நொச நொசாக நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா மேஷ் ஆகிருக்கும் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சக்க த தக்காளி இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க உப்பு கண்டம் பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் பாருங்கள் ஒரே கொழுப்பு தான் ஆனால் நம்ம வந்து கறி கொழம்பு பொறுத்தளவுக்கு கொழுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சோம்னா குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க உப்புக்கண்டம்ல இந்த மாதிரி வந்து கொழுப்பு எங்களுக்கு க இருந்துச்சு இது வந்து நான் வந்து அந்த கொழுப்போடு சேர்த்தே நான் செய்கிறேன் இப்போ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இதில் வந்து மேலே வந்து உப்பு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபைனலாக உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து சிக்கன் மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து சிக்கன் ஃப்ளேவர் பிடிக்காது எனக்கு இது வேண்டாம்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து வீட்டிலே அரைச்சா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூனு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம் மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா வேணான்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வீட்டில் நம்ம அரைச்சா கரை கொழம்புக்கெல்லாம் போடுற மிளகா பொடி அவ்வளோதான் இது மூணு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து உப்பும் நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்து எல்லாமே வந்து எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா வ வதக்கிட்டுக்கோங்க இது என்ன நல்லா வதங்குறேங்கிறப்ப தான் வந்து அந்த உப்பு கண்டமில் ஒரு ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லுவாங்க அந்த ஸ்மெல் சுத்தமாக இல்லாமல் இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு சம்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா கண்ட வேகம் வந்து நார்மலாகவே ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லுவாங்க இருந்தும் குக்கரில் தான் நிறைய பேர் செய்வாங்க நம்ம குக்கரில் செய்யாமல் பேன்லேயே வந்து இது செய்யலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிட்டோம்னா போதும் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே சுடுதனில் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் அதனால் வந்து இது வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதில் பாதி பாதி வெந்த மாதிரியாக இருக்கும் அதனால் வந்து மூடி வச்சிடலாம் பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா லைட்டாக தான் தண்ணி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி தேங்காய் வந்து நீங்கள் அரைச்சி ஊற்றினாலும் சரி இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டாலும் சரி குழந்தைங்க வந்து உப்பு கண்டா வந்து ஸ்மெல் வந்து இந்த குழம்புல அடிக்காது ஆனால் கறி சாப்பிட்றேங்கிறப்ப அந்த ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து தேங்காய் ஆட் பண்ணி நான் கொடுக்கறேன் கடிச்சு சாப்பிட்றக்கு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சிருங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்க நல்லா கிரேவியாக நல்லா சுண்டிருச்சு தண்ணிலாம் போதும் இந்த ஸ்டேஜ் இருக்கிறப்ப ஆஃப் பண்ணிடுறேன் சாதத்துக்கு சாப்பிட்றக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணால் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நம்ம சிக்கன் எதுக்கெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிடுவோமோ அதுக்கெல்லாம் வந்து இதுவும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான உப்பு கண்டம் கிரேவி செஞ்சாச்சு இது வந்து குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஏன்னா வந்து நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் ஃப்ளேவர் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் ஆல்ரெடி உப்புகண்டம் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ப்ளீஸ் அப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்